to Isaiah 56. இசாயா 56 அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்வோம். And let's read verse 7. 7 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து These I will bring to my holy mountain. என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். And give them joy in my house of prayer. அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். Their burnt offerings and sacrifices will be accepted on my altar. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். For my house will be called a house of prayer for all nations. Many times in our Christian living, அநேக நேரங்களில் நம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் we only see joy in the we compare joy that is provided by the world. உலகம் கொடுக்கிற நன்மைகளினால பொருட்களினால நம் சந்தோஷத்தை இடை போட்டு விடுகிறோம். We don't connect church and joy. சந்தோஷத்தையும் சபையையும் நாம் இணைத்து பார்ப்பதில்லை. Church should be connected with joy. சபையானது சந்தோஷத்துடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். Psalm 122 verse 1. சங்கீதம் 122 ஒன்றாம் வசனம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். சொல்லுங்க ஆமே. ஆமே. From a small age, சிறு வயதிலிருந்து the Lord has taught me the importance of church. சபையின் முக்கியத்துவத்தை குறித்து கர்த்தர் எனக்கு கற்பித்துக் கொடுத்தார். I don't know why the Lord put me in the choir when I was small. நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஆண்டவர் ஏன் என்னை பாடகர் குழுவுல போட்டார் என்று தெரியல. Because if you have to be in the choir, நீங்க வந்து choirல இருக்கணும்னா you have to be in the before the beginning of the church. ஆலயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே இருக்கணும். Hallelujah. Hallelujah. If you have to be in the choir, நீங்க choirல இருக்கணும்னா if you have to be in the serving in the church, நீங்க சபையில ஏதாவது ஒரு ஊழியம் செய்வீர்கள் என்றால் You have to be early to church. நீங்க சீக்கிரமே வந்து விட வேண்டும். Coming late to church. சபைக்கு லேட்டா வரதுனால we will not be able to see the joy. அந்த சந்தோஷத்தை நாம் பார்க்க முடியாது. Only when we come on time to church. சபைக்கு நேரப்பட வரும்பொழுதுதான் we will have the joy of the Lord. நமக்கு அந்த கர்த்தருடைய சந்தோஷம் நாம் அனுபவிக்க முடியும். How many of you are happy that you have come to church? Say amen. Amen. Hallelujah. 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 I was glad when they said to me, come to the house of God. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொல்லும் பொழுது நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன். Sunday morning. ஞாயிற்றுக்கிழமை காலையில் when you wake up. நீங்க முழிக்கும் பொழுது what does it give you joy? உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கிறதா? ஐயோ ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சா? ஒரு நாள் தான் தூங்குற டைம். இப்போ போய் காலையிலேயே ஏஞ்சு ட்ரெஸ்ஸ மாத்தி குளிச்சு பிள்ளைங்களை கிளப்பி போ அப்படி வரீங்களா? சார் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சு, இன்னைக்கு கத்திர என்ன பேசுவாரோ தெரியலையே, இன்னைக்கு தீர்க்க தரிசனமா கத்திர என்ன நிரப்ப போறாரு, இன்னைக்கு நான் பெட்ரோல் போட போறேன், இந்த வாரம் முழுசும் கத்திர என்ன ஆசீர்வதிக்க போறார். எவ்ரிதிங் வில் பி ஜாய்ஃபுல் பேஸ்ட் அப்பான் த ப்ரையாரிட்டி. நீங்க எதை முதன்மைப்படுத்துகிறீர்களோ அதை சார்ந்து தான் உங்கள் சந்தோஷம் இருக்கும். If you want to if you ask if you, I'm taking small children. சின்ன பிள்ளைங்களை குறித்து நான் பேசுறேன். Have you seen when the school announces picnic? பிக்னிக்கு போலாம்னு சொல்லி ஸ்கூல்ல சொல்லும்போது எப்படி இருப்பாங்க? Excursion. Excursion போனும். Remember your small age? கொஞ்சம் யோசி பாத்துக்கோங்களே உங்க சின்ன வயசுல. If your school is going to say 7 o'clock, the bus will stand, students. Students, 7 manikkalam vandudunga appdi solumbodhu. You think the child will sleep in the night? Night pillainga thoongum nenikringa? Do you think the children will go to at 7 o'clock they will go buy Barbie and balli mutai? Kaalaila 7 manikku bus kalambudun sonna 7 manikku mutai vaanga povaangala? When they have to leave the house by 7 o'clock, will they go at 7 o'clock to buy sweets and snacks? Day before itself they will get ready, right? முந்தன நாளே உங்களை தொல்ல பண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி ரெடி பண்ணிடுவாங்க. எல்லாம் வாங்கி வச்சிருக்க மாட்டாங்க. Just imagine they will dress iron பண்ணீங்களா மம்மி? Iron the dress mommy. மா முட்டை வாங்கிட்டீங்களா? Have you bought the snacks for me? எனக்கு இது வேணும். I want this. எனக்கு சிப்ஸ் வேணும். I want chips. எனக்கு இந்த கலர் சிப்ஸ் தான் வேணும். I want only this brand of chips. எல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணிடுவோம். They will already pre-plan everything and make us buy. தூங்கவே மாட்டாங்க. They will never sleep. Whole night they will be asking, "Mummy, mummy, you have to wake me up soon, huh?"
ராத்திரி முழுவதுமாக ஏன் சேஞ்ச் அப்பா மம்மி என்னை எழுப்பிடுங்க காலையில நான் சீக்கிரம் போனோம் தூங்கிடக்கூடாது காலையில ஆயிடுச்சா காலையில ஆயிடுச்சா So much of excitement to go for excursion. Excursion ku ponona avangalukulla avlo oru sandosham edirpaarpu. But the same feeling when going to school. Ana school ku pombodhu konjam yosthu paarengala. Monday morning. Ayyo Monday morning. Dey kalambada school ku ponom. Nillunga mummy. Konja neram thoongunom mummy. If it's on a Monday morning they'll say mummy just 5 more minutes let me sleep and then get up indra exam da inike ayyo adha vera solladinga neenga oh it's your exam today you have to get up please don't tell about my exams enga benni irukkar paarenga avur monday call la dhaan bayangara theerka darshanama pesuvar aandavar varuga irukudun sonninga appra edhukku school ku ponom edhukku exam la vekkiranga ஐயோ யார் தான் இந்த எக்ஸாம் கண்டுபிடிச்சாங்களோ இவ்வளோ கேள்வி அவர் திங்கக்கிழமை காலில் கேட்பார் இட் இஸ் ஆல் டிபெண்டிங் அப்பான் வாட் வி ஆர் வில்லிங் டு மீட் எதை நம்ம சந்திக்கணும் எதிர்பார்க்கிறோமோ அதை குறித்து தான் எல்லாமே சார்ந்து இருக்கிறது ஆண்டவருடைய ஆலயம் The church of God. The sanctuary of God. தேவனுடைய ஆலயம். Is a joyful place. அது ஒரு சந்தோஷமான இடமாய் இருக்கிறது. Somebody shout hallelujah. Hallelujah. The Lord says I will bring them to my holy mountain. ஆண்டவர் சொல்கிறார் என் பரிசுத்த பர்வதத்திற்கு அவர்களை கொண்டு வந்து. And I will make them joyful. நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். Hallelujah. Hallelujah. That is why the psalmist says. அதனால தான் சங்கீதக்காரர் சொல்கிறார். I was glad. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. I was happy. எனக்கு சந்தோஷமா இருந்தது. When they said to me come to the house of God. தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது நான் சந்தோஷ My dear beloved children of God, என் அன்பான தேவ பிள்ளைகளே, I want you to have a reality check about the joy of the Lord in your heart. உங்க இதயத்துக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய சந்தோஷத்தை குறித்து இன்னைக்கு நீங்க ஒரு ரியாலிட்டி செக் பண்ணி தான் ஆகணும். How is your happiness index? உங்க சந்தோஷத்தின் அளவுகோல் எப்படி இருக்கிறது? When you get a service from somebody, யாராவது உங்களுக்கு ஏதாவது செய்தார்கள் என்றால், they will ask you to rate them. அந்த அவங்க செய்த அந்த காரியத்தை நீங்க கொஞ்சம் அத பத்தி எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. They will ask you to rate them from a scale of 1 to 10. 1 ல இருந்து 10 வரைக்கும் நீங்க வந்து அத பத்தி எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. When I got down from the plane, நான் பிளேன் விட்டு இறங்கும்போது, they gave me an index. எனக்கு ஒரு ஷீட் கொடுக்கப்பட்டது, இன்டெக்ஸ் ஷீட். அந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல, how was the flight? அந்த ஃப்ளைட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? How was the food? நீங்க சாப்பிட்ட சாப்பாடு எப்படி இருந்துச்சு? How was the service of our stewards? நம்ம இப்ப உங்களுக்கு கொடுத்த எல்லா உணவு பரிமாறினாங்களே எப்படி இருந்துச்சு? How was the service? எப்படி இருந்துச்சு அந்த சர்வீஸ்? How was the cleanliness of the plane? அந்த பிளேன்ல எல்லாம் சுகாதாரமாக இருந்ததா? Was it okay? எல்லாம் நல்லா இருந்துச்சா? So you had smileys. So smiley அங்க இருக்கும். So the best rating is a beautiful smiley. Best rating வந்து அழகா சிரிக்கிற அந்த ஸ்மைலி இருக்கும். And the worst rating was you know a smile which was downwards. ரொம்ப மோசமான ஸ்மைலி ரேட்டிங் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு தொங்கி போன ஒரு மூஞ்சி போல இருக்கும். So I clicked all the best ones. நான் எல்லா பெஸ்டையும் நான் வந்து கிளிக் பண்ணேன். Some of us even though our experience was bad சில பேர் நம்மளுடைய அனுபவங்கள் மோசமாக இருந்தாலும் we will kick the good smiley நல்ல ஸ்மைலிய தான் நம்ம டிக் பண்ணுவோம் some of us when our mood is bad நம்ம ஒரு சில நம்ம mood சரியில்லைன்னு வைங்களே even if the service was good சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்தா கூட we will not could click the bad smiley we will put the moderate smile bad smiley போட மாட்டோம் மிதமா இருக்கறத போடுவோம் அதே மாதிரி தான் இங்க நிறைய பேர் சபையில இருக்கறோம் Many people of us are like that in the church. ரொம்ப சிரிக்கிறதும் இல்ல. Doesn't smile too much. ரொம்ப அழுகுறத வெளிய காட்றதும் இல்ல. And doesn't show what they cry or what they are going through. எப்படி இருக்கீங்க brother? How are you brother? இருக்கோம். I'm there brother. என்னமோ இருக்கறோம். I'm there brother. I just exist on this earth. இதுல பாத்தீங்களா இந்த ஸ்மைலிய பாத்தீங்களா? Just look at the different kinds of smileys there. Very bad னு சொல்லவே மாட்டோம். We will never say it's very bad. Excellent இருந்தா சந்தோஷம். If it's excellent we are very happy about the service ana yeah, eduvume life la seriya poruna bad nu podamatom medium ah potuttruvom
we'll never choose the bad one, probably we'll choose the medium one. எப்படிங்க உங்க ஃபேமிலி? How's your family, brother? சந்தோஷமா இருக்கீங்களா? ஃபேமிலியோட கொஞ்சம் ரேட் பண்ணுங்க பாப்போம். Are you just happy with your family? Can you just rate the smileys? ஐயோ குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிடுவோம் போல இருக்குதே. நல்ல நல்ல ஏன்பா? உங்க கணவர் உங்களை சந்தோஷமா பாத்துக்கிறாரா? Is your God making you happy? எங்க கிறிஸ்மஸ்க்கு இன்னும் ஒரு புடவை எடுத்து கொடுக்கல. Many times in our life we are either medium or sober or poor. அநேக வேளைகள நம்ம வாழ்க்கையில நம்ம ஒருவேளை மீடியமா இருக்கலாம், இல்லனா வந்து ரொம்ப ஓகே அப்படின்ட்டு இருக்கலாம், இல்லனா ரொம்ப சோகமா இருக்கிற ஸ்மைலியை நம்ம சூஸ் பண்ணலாம். We can either be in the lower spectrum of life. நம்ம உங்க வாழ்க்கையில கடைசிய ஓரத்துல எதுவுமே வேண்டாம்னு சொல்லி அங்க நிக்கலாம். Or be joyful in the Lord. இல்லனா கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். Either you can come to church and sleep in the first row la ukandukitte aalayathukku vandu neenga oru vela thoonga koodum. Some of them find the last row because it is convenient to sleep. Yena sala per kadasi row da eppodum therndedupanga yena anga thoonguna yarum paakamaatanga. Some people who are happy will come and find the first row. Sandoshama irukravanga thedi pudichu munnala vandu ukaranonu solli yosipaanga. Some people ennatha church ku poi ennatha vandu po polam poiru polana saami kanna kutum. அதுக்காயா சர்ச்சுக்கு வரீங்க? So what is your intention when you come to church? When you come to church, நீங்க ஆலயத்துக்கு வரும்பொழுது God wants to make you happy. கர்த்தர் உங்களை மகிழ பண்ண விரும்புகிறார். This is what Paul said in Philippians 4:4. பிலிப்பியர் 4 அதிகாரம் 4 வசனத்துல பவுல் இதுதான் சொல்றார். Rejoice in the Lord. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள். And again I say rejoice. மறுபடியும் நான் சொல்கிறேன் சந்தோஷமாய் இருங்கள். Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். There is only one lesson that we have to learn from the Bible. வேதத்திலிருந்து நாம் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இருக்கிறது. Fear and anxiety. பயமும் கவலைகளும் robs faith in God. தேவனுக்குள் தேவன் மேல நீங்க வைத்திருக்கிற விசுவாசத்தை திருடி விடுகிறது. Only joy in the Lord increases your faith. கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமாய் இருப்பதுதான் உங்கள் விசுவாசத்தை அதிகரிக்கிறது. The joy in the Lord is your strength. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறதுதான் உங்கள் பலனாய் இருக்கிறது. I want to let you know. ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். As we read in the past Nehemiah 8:10. நெகேமியா 8 அதிகாரம் 10 வசனத்துல நாம் வாசித்து வருகிறோம். The joy of the Lord is your strength. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதுதான் உங்கள் பலனாய் இருக்கிறது. Fear and anxiety. பயமும் கவலைகளும் are the opposite of faith and joy. விசுவாசத்திற்கும் சந்தோஷத்திற்கும் எதிர்மறையாக இருக்கிற காரியம்தான் பயமும் கலக்கமும். When the Lord looks at a nation, கர்த்தர் ஒரு தேசத்தை பார்க்கும் பொழுது, When Lord looks at his people, தேவனுடைய ஜனங்களை அவர் பார்க்கும் பொழுது, This is what he wants to let them know even in a dire situation. ஒரு மோசமான சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் இந்த காரியத்தை தான் சொல்ல விரும்புகிறார். In Joel chapter 2 verse 21. யோவேல் 2 அதிகாரம் 21 வசனத்தில் Fear not, O land. தேசமே பயப்படாதே. Be glad and rejoice. மகிழ்ந்து களிகூரு. Why? For the Lord will do great things. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Fear not. பயப்படாதே. The Lord will do great things. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Fear not. பயப்படாதிருங்கள். In Malachi chapter 3 and verse 12. மல்கியா 3 அதிகாரம் 12 வசனத்தில் எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். For all nations shall call you blessed. Why? தேசம் விரும்பப்படத்தக்கதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்னைக்கு உங்களை பார்த்து எல்லாரும் நீங்க பாக்கியவான்கள் சொல்லுவாங்க தெரியுமா? You know, when everyone will look at you and say you are blessed of the Lord, நீங்க அழும்போது உங்களை பாக்கியவான்னு சொல்ல மாட்டாங்க. When you cry, they will not say you are blessed. என்னைக்கு நீங்க சிரிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான். The moment you smile and be happy. என் செய்தியினுடைய தலைப்பு smile, Jesus loves you. Amen. என் செய்தியின் தலைப்பு இதுதான், நல்ல சந்தோஷமா இருங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். The only reason that you can smile in this world,
இந்த உலகத்துல நீங்க சிறு சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் is not because people love you. ஜனங்க உங்களை நேசிக்கறாங்கன்னு கிடையாது. It is because God loves you. Amen. தேவன் உங்களை நேசிக்கிறது நிமித்தம் நீங்க சந்தோஷமா இருக்கறீங்க. And when people see you happy, ஜனங்க உங்களை சந்தோஷமா இருக்கறத பாக்கும் பொழுது they will follow this God. அவங்க இந்த தேவனை பின்பற்றுவார்கள். Nobody wants to follow a God who will make people cry. ஜனங்களை அழ வைக்கிற தெய்வங்களை யாருமே பின்பற்றணும்னு விரும்ப மாட்டாங்க. Nobody wants to follow a people group that will make others cry. மத்தவங்களை அழ வைக்கிற தெய்வங்களை பின்பற்ற விரும்ப மாட்டார்கள். Everybody will like to be with somebody who will make others happy. மற்றவர்களை சந்தோஷமாக வைக்கிறவர்களோடு கூட இருக்கும்படி தான் மற்றவர்கள் எதிர்பார்ப்பார்கள். பக்கத்து பார்த்து கேளுங்க, சந்தோஷமா வச்சிருக்கீங்களா? Are you happy? Are you making others happy? கல்யாணமானவங்களா உங்க பெற்றோரை சந்தோஷமா வச்சிருக்கீங்களா? Those who are not married, are you keeping your parents happy? Those who are married, are you keeping your wife and your husband happy? கல்யாணமானவங்க உங்க கணவன் மனைவி இவங்களை சந்தோஷமா வச்சிருக்கீங்களா? You see, happiness is not a selfish thing. சந்தோஷம் வந்து ஒரு சுயநலமான காரியம் அல்ல. Happiness is all about giving. Amen. சந்தோஷம் என்றாலே மற்றவர்களுக்கு கொடுப்பதில் இருக்கிறது. Our God is supreme and sovereign. நம் தேவன் சகலத்தையும் அரசாளுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். He is a sovereign God. அவர் மகத்துவம் உள்ள தேவன். And in his sovereignty, அவருடைய மகத்துவத்தில் he doesn't need to please anyone. யாரையும் அவர் பிரியப்படுத்தணும்ன்ற அவசியமே கிடையாது. He is king. அவர் ராஜாவாய் இருக்கிறார். But he says, ஆனா அவர் சொல்லுகிறார், I will bring my people. நான் என்னுடைய ஜனங்களை நான் வரவைப்பேன். In my house. என்னுடைய ஜப வீட்டில் என் ஜனங்களை கூட்டி சேர்ப்பேன். And I will make them happy. நான் அவர்களை என் ஜப வீட்டில் மகிழ பண்ணுவேன். That is our God. அதுதான் நம் தேவன். We serve a God who is happy. நாம் ஒரு சந்தோஷமாய் நம்மை வைக்கிற ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். We serve a God who is joyful. சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். That is the God we serve. அப்படிப்பட்ட தேவனை நாம் உடையவர்களாய் இருக்கிறோம். Even if he's chastising us. ஒருவேளை அது நம்மளை ஒரு பரீட்சைக்குள்ள நடத்தி கொண்டு சென்றாலும் நம்மை திருத்துவதற்காக Even if he's conditioning us. ஒருவேளை நம்மை அவர் திருத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் கடந்து சென்றாலும் His anger endures for a moment. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான். Psalm 30 verse 5 says சங்கீதம் 30:5 இப்படியாக சொல்லுகிறது, For his anger endureth for a moment. அது ஒரு நிமிஷத்துக்கு தான் அவருடைய கோபம். His favor is life. ஆனா அவருடைய தயவோ அது வாழ்நாள் முழுவதுமாய் நமக்கு கிடைக்கிறது. His anger is for a moment. அவருடைய கோபம் ஒரு இமைப்பொழுது தான். Favor is for a lifetime. ஆனா அவருடைய தயவோ ஆயுள் காலம் முழுவதும் நம்மோடு கடந்து வரும். In the evening, if there is weeping, சாயங்காலத்தில் அழுகை தங்கும். In the morning, ஆனா விடியே காலத்திலே there is joy. களிப்பு உண்டாகும். இரவெல்லாம் கண்ணீர். Probably whole night you were crying. காலையில் என்ன வரும்? But what comes in the morning? Joy comes in the morning. Amen. விடியே காலத்தில் களிப்பு வரும். உங்க விடியற் காலம் வந்துருச்சுங்க. Amen. Your early morning has come. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். His anger is for a moment. அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. But his favor is for eternity. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். Amen. In evenings you might be crying, but in the early morning your joy comes to you. Hallelujah. Hallelujah. God will turn your mourning into dancing. கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக ஆடல் பாடலாக கர்த்தர் திருப்ப போகிறார். Smile. சந்தோஷமா சிரிங்க. Your barrenness is over. எல்லா மலட்டு தன்மையும் முடிந்து விட்டது. Write it down. Number 1. எழுதி கொள்ளுங்க. முதலாவதாக Why God wants you to rejoice? ஏன் கர்த்தர் உங்களை சந்தோஷமா இருக்க சொல்லுகிறார் என்றால் God says your barrenness is over. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மலட்டு வெறுமை முடிந்து விட்டது. In Galatians chapter 4 verse 27. கலாத்தியர் 4 அதிகாரம் 27 வசனம். Galatians 4:27. அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கர்ப்ப வேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி,
புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. எழுதியிருக்கிறது, எழுதியிருக்கிறது. எங்க எழுதியிருக்கிறது? ஏசாயா 54 அதிகாரம் 1 வசனத்திலே எழுதியிருக்கிறது. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு. பிள்ளை பெறாத மலடி எப்படிங்க மகிழ முடியும்? How will a woman who doesn't bear child will be happy? How can a barren woman be happy? எப்படி பிள்ளை பெறாமல் இருக்கிற ஒரு மலடி சந்தோஷமா இருக்க முடியும்? Let me emphasize again. இதை நான் திரும்பவுமாக நான் அழுத்தி சொல்கிறேன். When a barren woman knows that she has bared a child in her belly. ஒரு பிள்ளை பெறாத ஒரு ஸ்திரீ தன் கர்ப்ப பையில பிள்ளையை சுமந்து கொண்டிருக்கும் பொழுது she will start becoming rejoiced. அவள் சந்தோஷம் அடைவாள். குழந்தையை பார்க்கல. ஆனா she hasn't seen the baby. ஆனா டாக்டர் சொல்றாரு. But doctors say I think it is a baby. நான் நினைக்கிறேன் நீங்க உண்டாயிருக்கீங்க. Amen. நான் தீர்க்கதரிசனமா உங்களுடைய ஆவிக்குரிய டாக்டரா சொல்றேன். நான் நம்புறேன் உங்க அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள கொண்டுட்டாரு. Amen. Prophetically I say already God has brought a miracle inside you. I want to prophesy over your life. உங்க வாழ்க்கையில மேல இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை பேச விரும்புகிறேன். You are spiritually pregnant with a vision. Amen. நீங்க உங்க அந்த தரிசனத்துல ஆவிக்குரிய தரிசனத்தோட நீங்க ஏற்கனவே கர்ப்பம் தரித்து இருக்கிறீர்கள். You are no more barren. இனிமே நீங்க வெறுமையானவர்கள் கிடையாது. God says rejoice. கர்த்தர் சொல்லுகிறார் மகிழ்ந்து களிகூரு. So far you did not have delivery pain. இவ்வளவு நாள் அந்த பிரசவ வலியை நீங்க அனுபவிக்கவே இல்ல. But I tell you rejoice. ஆனா நான் இப்ப சொல்றேன் நீங்க சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? களிப்பா எழும்பி ஆர்ப்பரி. Amen. He says rejoice. You just rise up and rejoice. Rejoice barren woman. ஆண்டவர் சொல்லுகிறார் பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு. Break forth and be joyful. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உனக்கு வேதனை இன்னும் வரவே இல்ல, கவலைப்படாத. இந்த கர்ப்ப வேதனைன்றது சுகமா இல்ல வேதனையா? சுகமான வேதனை. நல்லதுக்காக வேதனை படலாம், கெட்டதுக்காக வேதனை படலாம். நான் தான் கேக்குறேன் அப்போ வந்து அந்த சந்தோஷத்துல ஒரு வேதனை இருக்குதா? ஆமா. அந்த சந்தோஷம் வந்து நிலையானதா வேதனை நிலையானதா? சந்தோஷம் நிலையானது, வேதனை தற்காலிகம். பதில் புரிஞ்சிருச்சா? கொஞ்ச நாள் தான் உங்க வேதனை, கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை தர போகிறது. யாராவது புரிஞ்சவங்க ஹல்லேலூயா சொல்றீங்களா? In 1 Samuel chapter 2 verse 1 Samuel 2 அதிகாரம் 1 வசனத்தில் Hannah prayed and said அன்னால் இப்படியாக ஜெபித்து சொல்கிறாள் My heart rejoiceth in the Lord என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது My horn is exalted in the Lord என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது My mouth is enlarged over mine enemies என் பகைங்கரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது because I rejoice in thy salvation. Amen. உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். புரிஞ்சவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாருடைய வாயெல்லாம் திறந்து இருக்கிறது அவங்க மட்டும் வாயை திறந்து ஒரு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Why is your mouth open? ஏன் உங்கள் வாய் விரிவாய் திறந்திருக்கிறது? Not to curse. சபிக்க அல்ல. Not to cry. அழ அல்ல. To rejoice in salvation. Amen. கர்த்தருக்குள் களி கூறும்படியாக உங்கள் வாய் விரிவாய் திறக்கப்பட்டிருக்கு. Barren woman. கர்ப்ப வேதனை படாத ஸ்திரீ. Rejoice saith the Lord. ஆண்டவர் சொல்லுகிறார் நீ மகிழ்ந்து களி கூறு. Your attitude rejoice. நீங்க வந்து உங்க மனப்பான்மை உங்க எண்ணமே நீங்க மகிழ்ந்து களி கூற வேண்டும். Will fill you with a miracle. அப்படி நீங்க இருக்கும் பொழுது உங்கள் அற்புதம் தன்னால நடக்கும். Hallelujah. 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 எத்தனை பேர் ஆமென் சொல்ல வரும்பறீங்க? ஆமென். Isaiah 65 verse 18. ஏசாயா 65 அதிகாரம் 18 வசனம். நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களிகூர்தலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். Be glad and rejoice forever in that which I create. நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதுவரை அற்புதம் பெறாதவர்களை பார்த்து கர்த்தர் இன்னைக்கு சொல்றார் எதுக்காக தெரியுமா? நீ மகிழ்ச்சியா இருக்கணும். நான் சிருஷ்டி கர்த்தா. Amen. You know why you have to be happy?
Because he is your creator. Naan Elohim. He is Elohim. Naan Elohima irukkiradunale. Amen. Because he is Elohim. Naan Elohima irukkiradunale. Because he is Elohim. நீ சந்தோஷமா இருப்பீங்க. You will be happy. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லு. Hallelujah. 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 Because I am Elohim the creator. நான் சிருஷ்டி கர்த்தராய் இருக்கிறது நிமித்தம் Rejoice. களி கூர்ந்திருங்கள். I will make Jerusalem a rejoicing place. நான் எருசலேமை களி கூறுதலின் இடமாய் மாற்றுவேன். உருவாக்குவேன். உருவாக்குவேன். I create Jerusalem a rejoicing. இதோ நான் எருசலேமை களி கூறுதலாகவும் and her people a joy. அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். ரூவா, we are created to make the people rejoice in the Lord. ரூவா, கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமாய் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். God is creating something inside you. Amen. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்குள்ள சிருஷ்டித்து கொண்டிருக்கிறார். Be glad and rejoice. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருந்து களி கூறுங்கள். வசனம் அழகா சொல்லுங்க. Because and the english la enna alaga potirukudala forever I create. Amen. Amen. Endrendraikkum naan srishtikiren. Forever in which in that which I create. Naan edhedalam srishtitheno andha kaariyangalil. English la parunga rejoice forever in that which I create. Neengal kali koorndu magilndu kali koorungal. Edhila naan uruvaakina srishtitha naan uruvaakkugiradinale. Amen. Because I created. எதுக்கு களி கூறணும்? Why you need to rejoice? அவர் உருவாக்கிட்டே இருக்கிறார். Amen. He keeps creating for you. உருவாக்குறதெல்லாம் உங்களுக்கு காமிக்கணும்னு அவசியம் இல்ல. There's no need for him to show whatever he's creating. உருவாக்கும் போது யாருமே எதையுமே யாருக்கு காமிக்க மாட்டாங்க. When people are creating something they never show it to anybody. சமையல் பண்ணும்போது காமிப்பீங்களா? When you are cooking will you show it to others? இப்போ கொஞ்சம் மல்லிப்பொடி எடுத்துக்கலாம். உங்க பிள்ளை சாப்பாடு சாப்பாடு நாங்க அழுதுகிட்டு இருக்குது. அந்த பிள்ளைகிட்ட இவா இப்ப கொஞ்சம் மல்லிப்பொடி எடுத்துக்கணும். போட்டியா நல்லா கலக்கணும். இப்ப கொஞ்சம் சாம்பார் பொடி எடுத்துக்கணும். இப்ப கொஞ்சம் வெங்காயம் எடுத்துக்கணும். சொல்லுவீங்களா? செய்யும் போது சொல்லமா, ஏய் வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, நான் செய்யறேன், நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. Amen. I am creating something for you. Just wait and see. கர்த்தர் உங்களுக்கு உருவாக்கிட்டு இருக்கிறத திறந்து காமிக்க மாட்டாரு. நம்பணும், நம்பணும், சந்தோஷப்படணும். உள்ள வளருதுன்னு சந்தோஷப்பட்டுகிட்டே இருக்கணும். ஒரு நாள் வலியோட வெளியே வரும். வலி வெளிப்பட பண்ணும். Amen. Amen. That is why the Lord says rejoice. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் மகிழ்ந்து களி கூறுங்கள். Because I am creating. ஏனா நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். I create Jerusalem a rejoicing. நான் எருசலேமை களி கூறுதலாக நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். I am not creating Jerusalem as a place of weeping. அது ஒரு அழுகிற ஒரு ஸ்தலமாய் நான் எருசலேமை நான் உருவாக்கல. I am creating Jerusalem as a city of joy. எருசலேமை சந்தோஷத்தின் நகரமாய் நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். புரிஞ்சவங்க ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. 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 And his people are people a joy. அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். அத அழுத்தி சொல்லுங்க. சிருஷ்டிக்கிறேன், மகிழ்ச்சியாக சிருஷ்டி. ரூவா சர்ச், நீங்க மகிழ்ச்சியாக இருக்கும்படி சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். Amen. Ruah Church, you are called to be, you are created to rejoice in the Lord. திருச்சபையே, Church, you are called to rejoice. Amen. மகிழ்ந்து களி கூறும்படியாக நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எங்க உங்க நண்பன் நிக்கிற நானு எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நினைச்சா சிரிக்கவே முடியாதுங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் இங்க மேல வரும்போது என்ன தெரியுமா பண்றேன்? நான் என்ன பத்தி யோசிக்கிறது இல்ல, உங்களை பத்தி தான் யோசிக்கிறேன். நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு யோசிக்கிறேன். ஏன்னா என்னுடைய பிரச்சனையை கொட்டுறதுக்காக இல்லை. எனக்கு கர்த்தர் இந்த கொடுத்த மேடை எப்படிப்பட்ட மேடை தெரியுமா? கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி என்னும் இடை கட்டினால் கட்டும்படிக்கு தேவன் எனக்கு கொடுத்த ஸ்தானம். இங்கே உட்காந்து ஏன் சோக கதையை கேளு, தாய்குலமே தாய்குலமேன்னு பாடுறதுக்காக கர்த்தர் என்ன கொண்டு நிக்க வைக்கல. இங்க வந்து நின்று கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அழுகை இரவில இருந்தாலும் காலையில் ஆக்களிப்பு வருகிறது. I want to speak about what is going to be created. உங்களுக்குள்ள உருவாக்கப்பட போகிற காரியத்தை குறித்து நான் பேசுகிறேன். I create.
ஆண்டவர் சொல்றார், நான் அதை சிருஷ்டிக்கிறேன். I create you for a joy. ஒரு சந்தோஷமாய் நீங்கள் இருக்கும்படியாக நான் உங்களை சிருஷ்டிக்கிறேன். You are a people created for joy. நீங்க சந்தோஷமாய் இருக்கும்படியாக சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹalleluya. 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 நம்பர் 2. இரண்டாவதாக, you are a rejected stone. நீங்க ஒரு தள்ளப்பட்ட கல்லாய் இருக்கிறீர்கள். But God wants you to rejoice. ஆனா கர்த்தர் உங்களை களிகூரும்படியாக சொல்லுகிறார். Why? எதற்காக? Because he is going to make you a chief cornerstone. ஏனா அவர் உங்களை தலைக்கல்லாக மூலைக்கல்லாக மாற்ற விரும்புகிறார். யாராவது ஒரு ஹalleluya சொல்லுங்க பாப்போம். Hallelujah. Psalm 118. சங்கீதம் 118. Verse 22 to 24. 22-24 வசனம் வரை. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக்கடவோ. Rejected stone. தள்ளப்பட்ட கல் will become the chief cornerstone. அதுதான் மூளைக்கு தலைக்கல்லாக மாற போகிறது. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. தள்ளப்பட்ட கல்ல, amen, the rejected stone. கர்த்தர் என்ன பண்ணுவாரா? You know what God is going to do? மூளைக்கு தலைக்கல்ல மாத்த போறார். Amen. He is going to make you a headstone of the corner. நான் உன்னை ஒன்னு சொல்றேன். Let me tell you something. யார் உங்களை ஒதுக்கினாலும், anybody who rejects you, கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் விலையேற பெற்றவர்கள். Amen. You are precious in the sight of the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. செட்டாவாதுன்னு ஒரு கல்லை தூக்கி போட்டாங்களாம். That stone couldn't set in that building, so they threw that stone. The builder கட்டடம் கட்டுகிறவர்கள், he knows where to place the stone. அவருக்கு கரெக்ட்டா தெரியும் எந்த கல்லை எந்த இடத்துல வைக்கிறது. He himself has decided. அவரே யோசிட்டாரு, this stone is useless stone. இந்த கல்லு வந்து கட்டடம் கட்ட யூஸ் ஆகாது. I can't fit it anywhere. இத எந்த இடத்தலயுமே என்னால பொருத்த முடியல. See, in our life, நம்ம வாழ்க்கையில, we might be broken in many places. ஒருவேளை சில இடங்கள்ல, நிறைய இடங்கள்ல நீங்க உடைக்கப்பட்டு காணப்படலாம். Why people don't accept us? ஏன் நம்மள வந்து ஜனங்க ஏத்துக்கலனா? Because we are not in a shape. ஏனா நம்ம ஒரு ஃபார்ம்ல, ஒரு ஷேப்ல, ஒரு நம்ம வாழ்க்கை ஒரு வடிவமைப்பில் இல்லை. Our life is not in a perfect shape. பணக்காரங்களை பார்க்கறாங்க, they see rich people. எல்லாம் வச்சிருக்கிறவங்களை பார்க்கறாங்க, they see people who have everything. அவங்களை சேர்த்துக்க முடியுது, they are able to join them with them. நம்மள பார்க்கறாங்க, but they look at us. உடைக்கப்பட்டிருக்கிறோம், we are broken. ஒட்டாண்டியா இருக்கிறோம், we don't have anything. நம்மளோட சேர்ந்தா அவங்களுக்கு எந்த பயனும் இல்லை. They think when I join with them I don't get any use. அதனால நம்ம ரிஜெக்ட் பண்றாங்க. So people reject us. Builders have rejected. கட்டடம் கட்டுகிறவர்களே வேண்டாம்னு ஒதுக்கிறாங்க. But the chief builder. ஆனா பிரதான கட்டடம் கட்டுகிறவர், he says, அவர் சொல்லுகிறார், the rejected stone, அந்த தள்ளப்பட்ட கல், will become the chief cornerstone. அது மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. In the olden days, when they used to build a house or a building, ஒரு வீடையோ இல்லனா ஒரு கட்டடத்தையோ கட்டும் பொழுது, today we have a beam. இன்னைக்கு நம்ம பீம்ஸ் எல்லாம் போட்டு கட்டறோம். We have metal reinforcements, metal pillars, இரும்புல வச்சு கட்டறோம், வந்து கம்பி கட்டறோம், and then we pour the gravel, ஜல்லி ஊத்துறோம், அதுக்கு மேல ஜல்லி ஊத்துவாங்க, it becomes the pillar. அது வந்து ஒரு பில்லராக மாறி விடுகிறது. Based on the pillar, the building is built. அந்த பில்லரை சார்ந்து அந்த ரூம்ஸ் எல்லாத்தையும் கட்டறாங்க பில்டிங். The pillar is very very important. அந்த பில்லர்ன்றது ரொம்ப 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 முக்கியம்ங்க. Stone is not important. அந்த கல்ல முக்கியம் இல்ல. But the builder, ஆனா அந்த கட்டடம் கட்டுகிறவர், when he was building the wall, அந்த செவர் அவர் கட்டும் பொழுது, one stone rejected. ஒரு கல்லு வேண்டாம் சொல்லி அவர் ஒதுக்கிறார். But God saw. ஆனா ஆண்டவர் பார்க்கறாரு. He said, அவர் சொல்றாரு, this stone is not for the wall. இந்த கல்லு செவருக்கு கிடையாது. This stone is for the cornerstone. Amen. இது மூலைக்கு தலைக்கல்லாக நான் இந்த கல்லை யூஸ் பண்ண போறேன். People may reject you. ஜனங்க ஒருவேளை உங்களை ஒதுக்கி வைக்கலாம். But rejoice in the Bible. ஆனா கர்த்தர் சொல்றார், களிகூருங்கள். Why? ஏன்? Because he's going to make you the chief cornerstone. ஏனா அவர் உங்களை மூலைக்கு தலைக்கல்லாக மாற்ற போகிறார். Number 3. மூன்றாவதாக, they that seek the Lord,
கர்த்தரை தேடுகிற ஜனங்கள், they that trust the Lord, தேவனை நம்புகிற ஜனங்கள், they will rejoice, அவங்க கர்த்தருக்குள்ள களி கூறுவார்கள். In 1 Chronicles chapter 16 verse 10, 1 நாளாகமம் 16 அதிகாரம் 10 வசனத்தில் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். Yeah, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. நான் இயேசுவின் நாமத்தை சொல்றேன், அவரை தேடினால் கண்டடைவீர்கள், சந்தோஷம் அடைவீர்கள். Amen. When you seek him and search him, you will be happy in the Lord. If you are a generation that is seeking God, ஒரு சந்ததியாய் நீங்கள் தேவனை தேடுகிற நேசிக்கிற ஜனங்களாய் இருப்பீர்கள் என்றால், God will make you rejoice. கர்த்தர் உங்களை களி கூற வைப்பார். In Psalm 5 verse 11 12 சங்கீதம் 5 அதிகாரம் வசனங்கள் 11 12, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. Those who seek the Lord, தேவனை தேடுகிற ஜனங்கள், Those who trust the Lord, தேவனை நம்புகிற ஜனங்கள், Those who go into the Lord as a refuge, தேவன்தான் அடைக்கலம் என்று கடந்து செல்லுகிறவர்கள், they will rejoice, அவர்கள் தேவனுக்குள் களி கூறுவார்கள். யாரெல்லாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கீங்க அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்றீங்க. அல்லேலூயா. The joyful praise will come only from the mouth of that believer who seeks God, who trusts God. தேவனை தேடுகிற, தேவனை முழுமையாய் நம்புகிற விசுவாசியின் வாயிலிருந்துதான் கர்த்தரை உண்மையாய் துதிக்கிற துதியும் மகிழ்ச்சியும் புறப்பட்டு வரும். But do you know the best joy? ஆனா உங்களுக்கு தெரியுமா, ஆனா சிறந்த சந்தோஷம் எதுனா, the joy of giving, கொடுக்கிறதுல வருகிற சந்தோஷம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். ஹalleluya. There is a joy in giving. கொடுக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு தெரியுமா? In the New Testament, புதியர் பாட்டில் Paul is encouraging the believers to give. பவுல் விசுவாசிகள் கிட்ட சொல்றாரு, கொடுக்கும்படியாக அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். He is telling them, அவங்க கிட்ட சொல்றாரு, there is a giving, கொடுக்கணும், ஒரு தேவை இருக்கிறது, that comes out of abundance, நிறைவில் இருந்து கொடுக்கிறது இருக்கிறது, there is a giving, ஒரு இன்னொன்னு அடுத்தது சொல்கிறார், that comes out of suffering, உபத்திரவத்தில் இருந்து கொடுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கிறது. Somebody shout hallelujah. Hallelujah. கொடுக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. Amen. There's much happiness when you give to somebody. அநேக நேரங்கள்ல, many times, நம்ம மத்தவங்கள சந்தோஷப்படுத்த மறந்துறோம். We forget to make other people happy. நெசா மிரக்கிள் பாக்ஸ் ஒன்னு வைப்போம். We'll keep a box called Nessa Miracle Box. நிறைய பேர் கொண்டு வந்து dress-up போடுவாங்க. Before, many people used to come and give dresses. ஆனா இப்ப ரொம்ப குறைவானவங்க கொடுக்கறாங்க. But now very few gave this year. எத்தனை பேர் கொடுத்தீங்க? How many of you gave? Nessa dress. பாத்தீங்களா? எங்க போச்சு உங்க கொடுக்கிறது? Where has your giving gone? பாஸ்டர் சொன்னார்ல? Pastor already told you, no? அந்த வார்த்தையை கனம் பண்ணும்ல. You have to honor that word of God. கொடுக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குதுங்க. There's so much of happiness when you give to others. அத கொடுத்து பார்த்தா தான் அந்த சந்தோஷம். Only you will experience when you give it to others. நம்ம நம்மள பத்தியே யோசிச்சிட்டே இருந்தோம்னா, because many times when we keep thinking about ourselves, நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. We can never be happy. ஆனா யாருக்காவது கொடுத்து பாருங்களே. But when you give to somebody, அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் வரும் பாத்தீங்களா? When they smile at you when you give something, நிறைய நேரத்துல நம்ம என்ன தெரியுமா யோசிக்கிறோம், many times you know what we think about, நிறைய இருந்துச்சுனா கொடுப்பேன், we'll think when I have much I will give. ஆனா அது இல்லங்க சந்தோஷம். But that is not the real happiness. என்கிட்ட இல்லனா கூட நான் கொடுப்பேன். Amen. Even if I don't have, I will give. I'm ashamed to say, எனக்கு வெக்கமா இருக்குத சொல்றதுக்கு, sometimes Christians don't give. சில வேளைகளில் கிறிஸ்தவர்கள் கொடுப்பதில்லை. Non believers give most. ஆண்டு கிறிஸ்துவ அல்லாதவர்கள் நிறைய கொடுக்கிறார்கள். There is a mosque in Poondamali. பூந்தமல்லியில ஒரு மசூதி இருக்கிறது. When flood came,
மழை அந்த ஃப்ளட்ஸ் வெள்ளம் வந்தபோது they house 1500 people inside 1500 பேரை உள்ள அந்த இடத்துல வைத்து சாப்பாடு கொடுத்து பராமரிச்சிருக்கிறார்கள் they cook food and gave everyone free of cost சாப்பாடு சமைச்சி எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க they gave clean toilets for women and girls to use பெண்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் நல்ல சுகாதாரம் உள்ள கழிவறைகளை அவர்கள் வைத்திருந்தார்களாம் girls they give interview and say it is a very trustworthy place we are so happy we came inside the mosque பெண்கள் சொல்றாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏனா ஒரு ஒரு எந்த பயமும் இல்லாம சுகாதாரமான ஒரு பயம் இல்லாத ஒரு இடத்தை எங்களுக்கு கொடுத்தாங்க my question is why churches are not opening their doors என் கேள்வி இதுதான் ஏன் சபைகள் அதன் கதவுகளை திறப்பதில்லை why churches are not treating the people ஏன் ஜனங்களை நல்லா பராமரிப்பதில்லை God has given you buildings. கர்த்தர் உங்களுக்கு நிறைய கட்டடங்களை கொடுத்திருக்கிறாரே. Oh it is responsibility right? இல்ல அது ஒரு பெரிய பொறுப்பு இல்ல. People who have வைத்திருக்கிற ஜனங்கள் they are not willing to give. அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு மனசு வரல. But there are people انا சில பேர் இருக்காங்க who are in suffering. உபத்திரவத்துல இருக்காங்க. They don't know what to do next payment. அடுத்த நாள் என்ன செய்யணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது. But they still give. ana innu avanga kuduthukitte da irukran namakku ovvoru indha mari special event um rent ku da edukrom for every special events we rent out a big place indha rent ku ella pay pandradhukku yaarukittum kekkradilla we never ask other people to pay rent for these places இல்ல உங்ககிட்ட யார்ட்டிங்க we don't ask you we don't ask you for the rentals we don't put the burden on you உங்க மேல அந்த பாரத்தை நாங்கள் வைப்பதில்லை கர்த்தர் கேப்போம் we ask the lord அந்த வாரத்துல நாலு ஊழியத்துக்கு போவோம் we'll have four ministries that we ஓடி போய் அந்த ஊழியம் செஞ்சு அதுல வர்ற காணிக்க we will go and get the offerings from that ministry அதன் மூலமா மிஷனரிகளை தாங்குறோம் and we support the missionaries through that உள்ள எவ்வளவு காணிக்க கொடுக்கறாங்கன்னு கூட எண்ணி பார்க்க மாட்டேன் I will never count and see how much offering they give அப்படியே கர்த்தர் யார்ட்ட கொடுக்க சொல்றாரோ கொடுத்துருவேன் when god tells me to give I will just give it off ஏன் தெரியுமா you know why கொடுக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது amen there's so much of joy and happiness when you give it to others எத்தனை பேர் சந்தோஷமா கர்த்தருக்கு கொடுக்கிறதுல சந்தோஷப்பட போறீங்க amen how many of you are going to rejoice when you give to others in 2 corinthians chapter 8 verse 2 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 2 வசனத்தில் 2 corinthians chapter 8 verse 2 அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் சொல்லுங்க ஆமென் ஆமென் எப்படி இருந்தாங்களா அவங்க கொடிய உபத்திரவம் great trial of affliction மிகுந்த உபத்திரவத்தில் இருந்தார்கள் but in that trial அந்த உபத்திரவத்தின் மத்தியில் they were so happy to give ரொம்ப சந்தோஷமாய் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் கடவுள் என்னை ஆசீர்வதித்தால் தருகிறேன் என்பது ஒரு மனநிலை see you can tell like this let god bless me first and then I will give கடவுள் என்னை நிச்சயமா ஆசீர்வதிப்பார் நான் இப்போ என்கிட்ட இருக்கிறத வச்சு மத்தவங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் amen whatever I have I will give it to others and I will bless them paul was testifying about the macedonian church மக்கதோனியால இருக்கிற சபையை குறித்து பவுல் சாட்சியாக சொல்லுகிறார் he is telling the corinthians கொரிந்தியர் சபையை பார்த்து சொல்லுகிறார் in verse 1 he says ஒன்றாம் வசனத்தில் இப்படியாக சொல்றார் i want you to outwit the church of macedonia மக்கதோனியால இருக்கிற சபையை காட்டிலும் நீங்கள் அதிகமாய் கொடுக்கும்படியாக நான் விரும்புகிறேன் இங்க பாருங்க நான் சொல்றேன் இங்க பாருங்க ஒரு நிமிஷம் என்ன பாருங்க கொடுப்பது என்பதே ஒரு கிருபை தான் Amen. Giving is just a big grace of God. கொடுப்பதற்கு ஒரு மனம் வேண்டும். You should have a heart to give. கொடுப்பதுக்கு என்ன வேணுங்க? What you should have? பணம் வேண்டாம். There's no need of money. மனம் வேணும். You just have to have a big heart to give. ஒரு தம்பி வந்தாரு. One brother came. அவர் சொன்னாரு நான் இந்த பாட்டுக்காக எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேனே ஒண்ணுமே இல்ல he said for the song I spent all my money and now I don't have என் wife போட்ட மோதிரத்தை நான் போட்டேன் அப்படினு I gave the ring which my wife gave me என் கையில இருக்க மோதிரத்தை அவர்ட்ட கொடுத்துட்டேன் so I removed my ring and gave it to him அந்த பையன் கண்ணல இருந்து அப்படியே கண்ணீரா வந்துச்சு that brother he started crying அவன் சொன்னா அண்ணே he said அண்ணே
இதன் மூலமா நான் என்ன தெரியுமா தெரியுது, you know what I understand through this, கர்த்தர் என்னை நேசிக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். I understood that God loves me so much. நீங்க கொடுக்கும்போது அவங்க தேவனை துதிப்பார்கள். Amen. When you give, they will thank God. Amen. This Macedonian church, in the Macedonia la irukkira sabai makkal, they were so hard pressed, avanga bayangara upathravathila irundalum, but their hearts were rejoicing when they gave to the Lord. Ana kartharukku avargal kudukkum bolude avargal irudayam santoshapattu kalikorugal. In verse 3, moondram vasanathil Paul says, Paul solugirar, they gave what they can give, avangalala enna thraanikku thakkadaga, and then beyond what they can give, adukapra thraanikku minjiyum kodukka they were willing to give, avanga udharathumai kudukka, for which I am a testimony, avanga kuduthadarku naan saachiyaga irukiren. Thraanikku minji appadina enna theriyum artham, you know it's beyond their level. 10000 da enak varumananna, if my salary is 10000, na 20000 kudutha adukku per dhan thraanikku minji. When I give 20000, it's beyond my limits and capacity. Appadi kuduthaangala, the people were giving like that. அவங்கள பத்தி இன்னைக்கு நம்ம 2000 வருஷத்துக்கு அப்புறமும் பேசுறோம். Even now after 2000 years we speak about their giving. பாரி வள்ளல குறித்து பேசுறோம். We speak about King Pari. எத்தனையோ ஆயிரம் வருஷம் ஆயிருச்சு. So many thousands of years ago. ஆனா அவரை பத்தி பேசுறோம். But even today we speak about him. ஒரு நாள் இந்த பூமியை விட்டு நம்ம போயிடுவோம். One day we will leave this earth. நம்ம போன பிறகு after we go நம்மள பத்தி மக்கள் என்ன பேசுவாங்க, what are the things which remind people to speak about him, அவன் சுயநலக்காரன், oh he was a very selfish person, அவன் நிறைய பெரிய வீடெல்லாம் கட்டி நல்லா அவன் மட்டும் நல்லா வாழ்ந்துட்டு தின்னு போன அப்படி சொல்வாங்களா, he built very big houses and he himself enjoyed and went, இல்ல எல்லாருக்கும் கொடுப்பாருங்க, oh no that person will give for everyone, வலதுகரம் கொடுக்கிறது இடதுகரம் தெரிய கூடாது, what your right hand gives your left hand shouldn't know. எத்தனை பேர் சந்தோஷமா ஆமேன் சொல்ல விரும்புறேன். ஆமென். இன்னைக்கு நம்ம மத்தியில Today amidst us சில பார்வையற்றவங்க வந்திருக்காங்க. Some blind people are coming. தகப்பன் தாய் இல்லாதவங்க வந்திருக்காங்க. Those who are without, the orphans are here. பிள்ளைகளால கைவிடப்பட்டவங்க வந்திருக்காங்க. Destitute women are here. வயதான முதியவர்கள் வர்றாங்க. Old age people are here. நிறைய பேருக்கு இன்னைக்கு உதவி செய்ய தீர்மானித்திருக்கிறோம். Today we decided to help many people. நமக்கு இருக்குதோ இல்லையோ, whether we have or not, நமக்கு சர்ச் இருக்குதோ இல்லையோ, whether we have church or not, நமக்கு சொந்தமா இடம் இருக்குதோ இல்லையோ, whether we have our own place or not, வீடு இருக்குதோ இல்லையோ, house or not, காணிக்க கிடைக்குதோ இல்லையோ, whether we receive offerings or not, ஒரு நல்ல தகப்பனா உங்களுக்கு அறிவுரை சொல்றேன். As a good father I advise you, கொடுங்கள், give, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். And it will be given unto you. எப்படி தெரியுமா கர்த்தர் கொடுப்பாரு? You know how God will give you. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து போடுவார். Amen. Press down and overflow and it will just overflow out of you. எத்தனை பேருக்கு இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சாட்சி வேணும்? How many of you want that kind of a testimony? எனக்கு அப்படி தான் ஒரு சாட்சி வேணும். I want a testimony like that. என்ன மாதிரி சாட்சி தெரியுமா? You know what kind of testimony? பாஸ்டர் ஆல்வின் தாமஸ் மாதிரி கொடுக்கவே முடியாது. There's no one like Pastor Alvin Thomas about his giving. அவர் எல்லாத்தையும் கொடுத்துடுவார். He gives everything. அப்படினு சொல்லி நாலு பேர் சொல்றத எனக்கு வேணும். Amen. Four people have to witness about me like that. எது எனக்கு இருந்துச்சுன்றத விட whatever what I had more than that. எதையெல்லாம் நான் மத்தவங்களுக்கு கொடுக்கறேன்றத வந்து நினைப்பு வச்சிருந்தா போதும், அதுதான் ஒரு பெரிய சாட்சி. Amen. Whatever I did for others, when people remember that, that's the most important witness. In Luke 6:38, Luke 6:38 the Bible says, word of God says like this, what measure you give, எந்த அளவினால நீங்கள் அளக்கிறீர்களோ, கொடுக்கிறீர்களோ, கொடுக்கிறீர்களோ, the same measure God will give you again. அதே அளவுனால கர்த்தர் உங்களுக்கு அளந்து திரும்ப கொடுத்து விடுவார். எத்தனை பேர் ஒரு பெரிய ஆமென் சொல்ல வரப்றீங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எந்த அளவுல நம்ம அளந்து கொடுக்கறோமோ, in what measure you give it, அதே அளவுல கர்த்தர் நமக்கு தருவார். The same measure he will give it back. அப்ப நம்ம கொஞ்சமா கொடுத்தோம்னா, so when you give little, கொஞ்சமா கத்தட்டிருந்து வரும்போது நீங்க ஒரு நாள் வேதனைப்படாதீங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவுதான் வரும். Amen. What measure you give, only that measure you will receive from God. சந்தோஷமாய் கொடுங்க. Amen. With rejoicing you give unto the Lord.
உற்சாகமாய் கொடுக்கிறதுல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். Amen. God is happy when you give with a glad heart. நான் இந்த வருஷம் தீர்மானம் பண்ணிட்டேன். This year I decided. எனக்கு எந்த Dress எடுக்க போறது இல்ல. பர்த்டேக்கு எடுக்க போறது இல்ல. எனக்கு எப்படியாவது நிறைய பேருக்கு கொடுக்கணும், ஆசீர்வதிக்கணும். ஃப்ளட்ல அஃபெக்ட் பண்ணப்பட்டவங்க ஏராளமான பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும். நீங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல பண்ணிகளை செய்ய போறோம். நிறைய பேருக்கு கொடுக்க போறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? மற்றவங்களுக்கு கொடுக்கிறதுனால வர சந்தோஷம் பெரிய சந்தோஷம். Amen. It's a very big rejoicing and happiness when you give to others. ஏழையின் சிரிப்பில் இறைவன் இறைவனை காணலாம். சில பேருக்கு கடவுளுக்கு கொடுக்கறத பத்தி பேசுறதுக்கே கூச்சம். Certain people don't like to talk about giving unto the Lord. கடவுளுக்காக காணிக்கை எடுக்கும்போது சில பேருக்கு பேசுறதுக்கே கூச்சப்படுவாங்க. Certain people will feel so shy to speak about the offering giving unto the Lord. ஏன் தெரியுமா கூச்சப்படுறாங்க? You know why they are ashamed? ஏனா அவங்களுக்கு வெச்சிக்கிட்டு கொடுக்கல, அதனால அவங்களுக்கு கூச்சம். Because they have and they don't give. ஆனா கொடுக்கறவங்க கூச்சப்பட மாட்டாங்க, தைரியமா கேட்பாங்க. ஏன்னா அவங்க கொடுத்ததுனால அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும். Amen. But those who give, they will happily ask because they have that confidence in God that God will give it back to them. அதனால தான் இன்னைக்கு நம்ம தலைப்பு வச்சிருக்கோம், ஈதலே நன்று. That's why we have kept this topic as giving is good. ஈதலே நன்று. Giving Sunday. Giving Sunday. இது வந்து கொடுக்கிற சண்டே. Amen. இது ஒரு it's a giving Sunday. அமெரிக்கா தேசத்துல in America இந்த நாள்ல in the state எல்லாருக்கும் ஒரு கவர் கொடுத்து அனுப்புவாங்க. They will all give a cover to the people. எல்லாரும் அதுல காணிக்கை போட்டு they will give offerings put சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஷூ பாக்ஸ் கொடுப்பாங்க. For small children they used to give shoe box. அந்த ஷூ பாக்ஸ்ல அந்த பிள்ளைங்க எல்லாம் ஒரு விளையாட்டு சாமான வாங்கி உள்ள வைப்பாங்க. They will put a toy inside that box. அதை சர்ச்சுக்கு கொண்டு வருவாங்க. And they will give it to church. அதை பேக் பண்ணி they will pack it. இல்லாத சிறுவர்களுடைய இல்லத்துக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. They will go and give it to the people who don't have anything. பெரியவங்களுக்கு எல்லாம் பேக் கொடுப்பாங்க. For elders they will give bags. அதுல Dress வச்சு கொடுப்பாங்க. They will put the dress inside that. அத கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. And they will give that to many people. கணக்கு காமிக்கிறதுக்காக இந்த ஊழியம் செய்யவே இல்ல. We are never here to show you accounts that we are doing this and that. நிறைய பேருக்கு இத செஞ்சோ அத செஞ்சோன்னு போட்டோ போடுறதுக்காக இந்த ஊழியம் செய்யல. And not to put a photo and show we've done so many things. மத்தவங்க செய்றாங்க அதான் நாங்க செஞ்சோம்னு சொல்றதுக்காக இல்ல. Other people are doing that's why we are doing it's not for that. நான் ஒவ்வொரு வருஷமும் என் டீம்ட்ட சொல்லுவேன். Every year I tell my team. கடவுள் பார்க்கிறார். God is watching. கடவுள் பார்க்கிறாரு. God is watching. நம்ம ஆசீர்வதிக்கப்படும்போது மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறோமான்னு கடவுள் பார்ப்பார். Amen. God is watching when we are blessed. Are we making other people a blessing? பிதாவாகிய தேவன் our father God பெரிய சந்தோஷம்ன்ற அந்த செய்தியவே கொடுத்தார். Of joy. Pida kumaranai koduthadinal. As the Father God gave Jesus his son. Ulagathukke periya sandosham vandathu. The whole world received the happiness and joy. Goodness of great joy. Periya sandosham ulagathirke vandathu. Came out of giving Jesus Christ to the world. Yesu Christuvai ulagathukku koduthathu namatho mulu ulagame sandoshapattathu. Ethra perku inda Christmas kaalam சந்தோஷமா கர்த்தர் ஆசீர்வதிக்க போறான்னு விசுவாசிக்கிறீங்க? Amen. How many of you believe that God is going to bless you in this Christmas season and again you will be a blessing? Again I tell you. நான் திரும்பவுமாக நான் சொல்றேன். Smile. நல்லா சிரிங்க சார். பக்கத்துல பா சொல்லுங்க. சிரிங்க சார். சிரிங்க சார். கொஞ்சம் சிரிங்க சார். கொஞ்சம் சிரிங்கம்மா. கொஞ்சம் சிரிங்க மேடம். கொஞ்சம் பல்ல காமி. அம்மா. சில பேருக்கு போட்டோனா பல்ல முடிக்குவாங்க. நான் போட்டோலாம் எடுத்தாங்கன்னா பல்ல காமிக்கிறது தானே. ஏன்னா பல்லு வளர்க்கறதுனால காமிக்கும். எனக்கு சிரிக்காதவங்க மேல டவுட்டு, பல்லு வளர்க்காம வந்துட்டாங்களோ, ஏன் அப்படி சிரிக்கிறீங்க? ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். உங்க துக்கத்தை சந்தோஷமா மாத்த போறார். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி ரூவா ஊழியங்கள், எண் 82 ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில்,
வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.